திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி நிர்வாகம் அமராவதி கூட்டுக்குடிநீர் திட்டம் மற்றும் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கி வருகிறது. ஆனால் குடிநீர் குழாய்கள் செல்லும் பாதைகளில் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் குடிநீர் குழாய்களுக்குள் சாக்கடை நீர் கலந்து செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வழங்கப்படும் குடிநீரில் குப்பைகள் மற்றும் தூசுகள் கலந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இப்பகுதியில் வசிக்கும் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவருக்கும் உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினை தொடர்பாக பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் நகராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிடப்போவதாகவும் பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். என் பேர் மாதவன். நான் காங்கியம் பழைய 11வது வார்டில் குடியிருக்கிறேன். எங்களுக்கு குடி தண்ணி வந்து அமராவதி ஆற்று தண்ணியும் காவிரி தண்ணியும் எங்களுக்கு நகராட்சி மூலமாக தண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் இப்போது பார்த்தா தண்ணியில் வந்து புழு வந்திருக்கு. இது வந்து பல முறை நாங்கள் நகராட்சிக்கு தெரிவிச்சிருக்கிறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ அந்த தண்ணி ஏன் அந்த புழு வருதுன்னா, அந்த தண்ணி வரக்கூடிய பைப்பு வந்து சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கிற அதுக்குள்ளே வருது. அதனால் ஏதோ லீக் ஆகி தண்ணி வருதுன்னு சந்தேகமாக இருக்குது. இங்கே இந்த பகுதியில் இருக்கிற எங்கள் வீட்டில் எல்லாம் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அதைத்தான் குடிச்சிட்ருக்குறோம். ரெண்டு நாள் பிடிச்சி வச்சு ரெண்டு நாளையும் அந்த புழு வந்துடுது. அது குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது வயிற்று போக்கு இந்த மாதிரி ஏதாவது, எங்கள் குழந்தைகளுக்கு கூட வயிற்று போக்காகி நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் ஏதாவது ஏற்படுமான்னு பயப்படுறோம். எங்களுக்கு வந்து நகராட்சி அலுவலகம் நடவடிக்கை எடுத்து இந்த புழு வரதை தடுத்து நிறுத்தி நல்ல தண்ணி வழங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இந்த பகுதி மக்களையெல்லாம் திரட்டிட்டு போய் நகராட்சியை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுவேன். நான் வந்து 11வது வார்டில் 30 வருஷமாக குடியிருக்கிறேங்க. இது வரைக்கும் நல்ல தண்ணியெல்லாம் தான் வந்துட்டு இருந்ததுங்க. இப்போது சாக்கடை தண்ணியும் சேர்ந்து நாங்கள் குடிச்சிட்ருக்குறோம். எங்கள் குழந்தைகளுக்கு எங்களால் உத்தரவாதம் சொல்ல முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்களா? நாங்கள் முற்றுகையிடணுமா? நகராட்சி முன்னாடி வந்து நாங்கள் மக்களை திரட்டிட்டு வந்து முற்றுகையிட போகிறோம். அதான் தண்ணியில் புழு கலந்து வருது, சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ந்து கலந்து வந்து தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நாங்கள் எங்கள் மக்களை திரட்டிட்டு நாங்கள் திரும்ப வர வேண்டியது வரும்.